டீ என்ற பொண்டாட்டிக்கு கால்பட்டாலும் குத்தம், கைப்பட்டாலும் குத்தம். அம்மா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தி சண்டை பிடிக்கிறான் பால், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தன் சண்டை பிடிக்கிறான்டா. உண்மையில் அது அந்த சின்ன விஷயத்துக்கு இல்லை. என்னட்ட வந்து உட்கார்ந்து ஒரு கணவ மனைவி வந்து அவங்க பிரச்சனைகளை சொல்ல ஸ்டார்ட் பண்ணாக்கொள்ள அவங்க சொல்லும்போது உன்ட்ட சொல்லுவாங்க, எனக்கு சிரிப்பு வரும், இது இல்லை பிரச்சனைன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். அவங்க சொல்ல தொடங்குவாங்க, இவர் அப்படி கதைக்கிறது, இவர் என்ன நகைச்சு ஆக்களுக்குள்ளே வச்சு என்ன கிண்டல் பண்ணுறது, இவர் அப்படி செய்கிறது, இவர் இப்படி செய்கிறார், அவர் சொல்லுவா, இவர் அப்படி செய்கிறார், அவர் சொல்வார், இவர் இப்படி செய்கிறேன். நான் சொல்லுவேன்மா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் சந்தோஷப்படுறது. ஒரு கணவன் மனைவி என்றால் நகைச்சுவை உணர்வோடு பேசுகிறது. நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசியிருக்கிறாங்க, நகைச்சுவையை தான் பேசினாங்க. பள்ளிக்குள்ளே இருந்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அண்ணா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா விரிப்பை கொண்டாந்து விரிச்சுடுமானாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆயிஷா அண்ணா சொன்னாங்க, நான் மாதவில கூட இருக்கேன், நான் எப்படி வர்றது பள்ளிக்குள்ளே அப்படின். அதுக்கு ரசூலுல்லாஹ் நகைச்சுவையாக பேசுகிறாங்க, இன்னல் ஹைலத்த லைசத் வில்யத், ஹைலு கையில் இல்லையே வந்து விரிச்சிட்டு போமா. எவ்வளோ ஒரு அழகான ஒரு பேச்சு, நகைச்சுவையை தான் பேசுவாங்க. முசலமா ரலியில் தான் குளிச்சுக்கிட்டு வராங்க, ரசூலுல்லாஹ் மீதி தண்ணியில் குளிக்க போகிறாங்க. அவங்க சொல்லாங்க, நான் பரலாக குளிப்பு குளித்தது, நான் வந்து பெருந்தொடக்குக்காக குளிச்சுக்கிட்டு வர்றது அப்படி என்ன. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமின் நஜிஸ் இல்லையே, அதை ஏன் சொல்கிறேன்றாங்க, இன்னல் மூமின் லா யன்ஜிஸ், மூமின் நஜிஸ் ஆக மாட்டானே, அவன் குளித்த தண்ணி எப்படி நஜிஸ் ஆகும் அப்படின்ட்டு அதை நகைச்சுவையாக பேசுகிறாங்க. அப்போ இப்படியாக பேசுகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் வேறு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீரணும் என்றால் கணவ மனைவி உட்கார்ந்து பேசுங்க. நம்ம எவ்வளோ பேரை கவனிக்கணும், எவ்வளோ பிஸ்னஸை செஞ்சுட்டிருக்கணும், இருக்கிற கடை போதா அதுக்கு இன்னொரு பிரான்ச்சை உருவாக்குறோம் என்றால் எனக்கு இன்னும் நேரம் இருக்குன்றதான அர்த்தம். இந்த கடை கணக்கு பார்த்து இவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு, அந்த கடை கணக்கு பார்த்து அவனுக்கும் சம்பளம் கொடுத்து, அங்கேயும் ஆர்டர் பண்ணி சாமான் எடுத்து, அங்கேயும் கணக்கு வழக்கு பார்க்க நமக்கு நேரம் இருக்குது. பத்து பேருக்கு சம்பளம் கணக்கு பார்த்து கொடுக்க நமக்கு நேரம் இருக்குது. இன்னும் நம்ம ஒரு பிரான்ச் எடுத்தால் ஓகே. ஆனால் அந்த பொண்டாட்டி அப்படி தான் இருக்கான், கடை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அவகிட்ட பேச நேரம் இல்லை, ரெண்டு கடை செஞ்சதுக்கு பிறகும் நேரம் இல்லை. தயவு செஞ்சு அதையும் உங்களுடைய ஒரு 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 பிரான்ச்சாக நினச்சிக்கோங்க, அதுக்கு கொஞ்சம் நேரம். தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரம் ஒதுங்க, அரை மணி நேரம் ஒதுக்குங்க. இப்படி ஃபோனை சைலண்டில் போட்டு தள்ளி வச்சுட்டு சும்மா பக்கத்தில் இருந்து பேசுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ பிஸியானவர், எவ்வளோ வேலை வெட்டி உள்ளவர், ஒரு ஒரு மனித சமுதாயத்துக்கே அவர் அல்லாஹ்வின் தூதராக கொண்டு வந்து மார்க்கத்தை சொல்ல வந்தவர். ஆயிஷா நாய் மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓத நேரம் இருந்திருக்குது என்றா, எழுத்திக்காக இருந்தவர் வெளியில் வந்து நின்று சஃபியா நாயோடு பேசிட்டிருக்க நேரம் இருக்குது என்றால், அவருடைய மனைமார்களோடு விளையாடி இருக்கிறாங்க, ஓட்டப்பந்தயம் வச்சு விளையாடுறாங்க, அதுக்கு நேரம் இருக்குது என்றால், அவங்க குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க பாருங்க, குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கிறாங்க. நம்ம தயவு செஞ்சு நேரம் ஒதுக்கினா வீட்டில் ஒரு அமைதி, வீட்டில் ஒரு மகிழ்ச்சி வரும். அடுத்தது இந்த சமுதாயம் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, இந்த இளைஞர்களை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யுத்தம், ஒரு பெரிய ஒரு போர் என்ன தெரியுமா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்து பாவனை. ஒரு காலத்தில் சிகரெட்டு குடிக்கான்னு என்கிறது தான் நமக்கு தலையீடியாக இருந்துச்சு, இப்போ சிகரெட்டு குடித்தா கூட பரவாயில்ல சார் என்று சொல்கிற அளவுக்கு வேற ஒன்று வந்து நிற்கிது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் நம்மளோட காதை தொலைக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு கதை என்ன தெரியுமா, தூள், கேஜி, டெப்லெட், ஐஸ், இப்படியான ஹெரோயின், இன்னும் என்னெல்லாம் பேர், இதெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் அப்படியே பரவி போச்சு. இதை பாவிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. 2015 இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு, 1000 மாணவர்களில் ஒருத்தர் போதை வஸ்து பாவனையாளர், 1000 பேரில் ஒருத்தர் போதை வஸ்து பாவனையாளர். ஆனால் இன்றைக்கு இந்த 2020 எவ்வளவுக்கு போய் நிற்க தெரியுமா, 1000 பேர் போதை வஸ்து பாவனையாளர்களாக மாறிக்கிட்டாங்க அதிகமானவர்கள். முதல்ல எங்கேயாவது ஒருத்தன் பாவிச்சான், இப்போ எங்கேயாவது ஒருத்தன் தான் பாவிக்காமல் இருக்கிறான். நான் ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன், ஓலெவல் எழுதாத பிள்ளைங்க, ஓலெவலே எழுதாத பிள்ளைகளுக்கு அடுத்த வருஷம் தான் எழுத போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன். ஒரு பேர் போன ஒரு ஊர், ஒரு முஸ்லீம் ஸ்கூல், முஸ்லீம் மத்திய மகாவித்யாலயம், அந்த ஸ்கூலில் ஓலெவல் கிளாஸ் 3 இருக்குது,
சாதாரணமாக 30-30 அன்னளவாக பிள்ளைகள் கொண்ட ஒரு 3 கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் உள்ள ஒரு மாணவன் இந்த தூளுக்கு அடிமையாயிட்டான். அவன் எனக்கு தந்த தகவல் மேலெல்லாம் புல்லரிச்சு போகிற ஒரு தகவல். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, எங்கட கிளாஸில் 2 பேரை தவிர மற்ற எல்லாரும் பாவிக்கிறாங்க, பக்கத்து கிளாஸில் மொத்தமாக எல்லாரும் பாவிக்கிறாங்க, அதுக்கு அடுத்த கிளாஸில் எத்தனை பேர் எனக்கு கணக்கு தெரியா தெரியாது, எங்கள் ஸ்கூலில் 3 டீச்சர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தட்டுப்பட்டால் எங்கள்கிட்ட கடனுக்கு கேட்பாங்க. அப்போ எப்படி எப்படி இந்த தூள்பாவை இன்னும் பெருகிருக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது சின்ன விஷயம் கிடையாது. ஏன் இதுக்கு எடிட் ஆகுறாங்கன்னு தெரியுமா? இது 6 தடவை ஒருத்தருக்கு இலவசமாக கொடுத்தா 7வது தடவை நேரத்தோட இலவசமாக கொடுத்ததுக்கும் சேர்த்து காசை கொண்டாந்து தந்துடுவான். சாதாரணமாக ஒரு 4, 5, 6 தடவை அவ்வளோதான். நம்முடைய மூளையில் டொப்போமின்ங்கிற ஒரு ஹோமோன் ஒன்று இருக்குது. அந்த டொப்போமின்ங்கிற ஹோமோன் தான் சந்தோஷத்துக்கு சுரக்கக்கூடிய ஒன்று. அந்த ஹோமோன் சரியாக இருக்கும்போது நம்ம நல்ல ஹாப்பினஸாக சந்தோஷமாக இருப்போம். ஹாப்பி சந்தோஷம் பெறக்கூட அந்த ஹோமோன் கொஞ்சம் கூடும். அது இன்பேலன்ஸ் ஆயிட்டுன்னு சொன்னால் அது மனநோய், ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலர் அஃபெக்டிவ் டிஸார்டர், இது மாதிரியான நோய்க்கு காரணம் அந்த டொப்போமின்ங்கிற அந்த ஹோமோன் வந்து அதிகமாகிறது தான். பைபோலருக்கும் இந்த ஸ்கிசோஃப்ரெனியாக்கும் எல்லாம் காரணம் வந்து அந்த டொப்போமின் ஹோமோன் வந்து அதிகமாகிறது தான். இந்த கேஜி, இந்த ஹெரோயின், இந்த போதை வஸ்துக்கள் இதெல்லாம் பாவிக்கும்போது என்ன செய்யுது, அந்த டொப்போமின் வந்து அப்படியே அதிகமாகுது. டொப்போமின் அதிகமானால் இனம் தெரியாத ஒரு என்னென்னு தெரியாது, நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வெறும் ஒரு 4 மணித்தியாலும் சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். கேஜியை குடித்தா ஒரு 4 மணித்தியாலும் அதை கரைச்சி சாப்பிட்டா, கேஜியை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டா ஒரு 6 மணித்தியாலும், குடித்து புகையாக எழுத்தா ஒரு 4 மணித்தியாலும், மற்ற ஹெரோயின் அதெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மணித்தியாலும், அவ்வளோதான். அதில் வேலை அவ்வளோதான், 6 மணித்தியாலும் தான். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், அந்த டொப்போமின் கொஞ்சம் அதிகரிக்கும், அதனால் எடிட் ஆகுறாங்க. இது கொஞ்சம் அதிகமான உடனே அதனால் எடிட் ஆகுறாங்க. பிள்ளைகளுக்கு அது திரும்ப தேவைப்படுது. இதுக்கு எடிட் ஆகிட்டவங்க அதுக்காக வேண்டி எது வேணுமென்னாலும் செய்வாங்க. உங்களோட வாப்பட கழுத்து அறுத்து போட்டுவா, ஒரு பக்கெட் தாரணுன்ட்டு அதை செய்வாங்க. ரொம்ப வேதனையான ஒரு விடயம். என்கிட்ட வந்து இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 10-15 நாளைக்கு முன்னே ஒரு பொம்பளை அழுதுகிட்டு வாரா, பெரிய ஹிஸ்ட்ரி, நான் சுருக்கமாக நடந்த கடைசி கட்டத்தை சொல்கிறேன் பாருங்க. அவள் புருஷன் வந்து அவள் நகையெல்லாம் விற்று தூள் குடித்து கடைசியில் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாத ஒரு நிலை, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விற்று முடித்தாச்சு, வீடே வாடகை வீடு, எல்லாத்தையும் முடித்தாச்சு. கடைசியில் அவனுக்கு தூள் தேவை, கொண்டாட்டியை விலை பேசி தூள் எடுத்துக்கிட்டு கொண்டாட்டிக்கிட்டு ஆளை கூட்டிக்கிட்டு வாரான். அவள் கதவை கூட்டிட்டு கத்தி பக்கத்து வீட்டுக்காராக்கள் ஹெல்ப்பில் தான் அவன் வெளியில் வந்து என்னிட்ட கவுன்சிலிங் வந்திருக்கான். எல்லாம் இது ஆணையாக வந்தவள் இப்படி சொல்கிறான். தூள்பாவனை எப்படி எடிட் ஆகுது தெரியுமா? இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட இது பழக்கமாகி போகுது. அதிகமானவர்கள் இதை பாவிச்சுட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு மெஜாரிட்டி கூடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம கொரோனா வைரஸ் ரொம்ப பயந்தோம். கொரோனா வைரஸ்ங்கிற செய்தியே பரபரப்பாக போச்சுட்டு, அந்த சைனாவில் ஒரு நாளைக்கு 100 பேர் சாவுறாங்களாமே அப்படிங்கிறோம். சைனா எவ்வளோ பெரிய நாடு, ஒட்டுமொத்த உலக மொத்த சனத்தொகையில் 1/3 சைனாவில் மட்டும் இருக்குது. சைனாவில் 1/3, மற்ற 2 தான் உலகத்தில் எல்லா நாட்டிலையும். அவ்வளோ பெரிய சனத்தொகை இருக்கிற நாட்டில் கொரோனா வைரஸினால் செத்து போகிறவர்களுடைய எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 100 பேர் தான். இந்த குட்டி இலங்கையில் போதை வஸ்துக்களால் செத்து போகிறவர்களுடைய எண்ணிக்கையை சுகாதாரம் அமைச்சு தினகரன் பத்திரிக்கைக்கு விட்டிருக்கு தெரியுமா? எத்தனை பேர்? ஒரு நாளைக்கு 75 பேர். ஒரு நாளைக்கு 75 பேர் இந்த குட்டி இலங்கையில் போதை வஸ்துக்களால் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொரோனா உள்ள அவ்வளோ பெரிய சைனாவில் 100 பேர் சாகுறது நம்ம பெருசாக தெரியுது. எவ்வளோ பெரிய ஆபத்து நடந்துகிட்டு இருக்கு. 30 வருஷம் நடந்த யுத்தத்தில் இலங்கையில் இழந்த உயிர்களின் எண்ணிக்கை 1,00,000 பேர் தான். சுனாமியினால் இலங்கையில் இழந்தவர்களுடைய எண்ணிக்கை 58,000 பேர் தான். ஆனால் இந்த போதை வஸ்து பாவனையினால் 4 வருஷத்துக்கு 1,00,000 பேர் இந்த இலங்கை இழந்துக்கிட்டு இருக்கிறதென்றால், 30 வருஷ யுத்தமும் 4 வருஷ போதை பாவனையும் சரிக்கு சரியாகுது என்றால், இந்த துப்பாக்கி ரவைகளை விட, வெடிகுண்டுகளை விட, கிளைமோர்களை விட, அனாச்சாரமான கழுத்து அறுக்கக்கூடிய அந்த காட்சிகளை விட, இந்த ஹெரோயினும் தூளும் கேஜியும் சிகரெட்டும் ரொம்ப ஆபத்தானது. எப்போ இந்த சமுதாயம் புரிய போகுது? இதில் உள்ள ஆபத்து ரொம்ப பெரியது. இது தெரியாதனால இளைஞர்கள் இன்றைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போவே தடுத்துட்டாங்க. அதிக அளவு பாவனை போதை தருமோ, அந்த வஸ்துவினுடைய சிறிய அளவு பாவனையும் ஹராம்.
அதிகமா எடுத்துக்கிட்டால் போதை தரும் என்றால் கொஞ்சமா எடுத்துக்கிட்டாலும் அது ஹராம் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பவே தடுத்துக்கிட்டாங்க. ஒரு கூல் பகுதியிலிருந்து ஒரு கூல் கிளைமேட்ல இருந்து ஒரு நபித்தோழர் வந்து அல்லாஹ்வின் தூதரே இன்னா பில் அர்தில் பாரித் நாங்க ஒரு கூல் கண்ட்ரியில இருந்து வாரோம் அங்க வந்து வந்து நாமலு ஷதீதன் கடுமையா மேல் வருத்தி வேலை செய்யறோம் ஒன்னத்தஹிது ஷராபன் மின் ஹாதல் கம் இந்த கோதுமையால் தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரிங்க்ஸ் எங்களுக்கு கிடைக்குது அதை குடிச்சா நாங்கள் பயம் பெறுகிறோம் அதை குடிச்சா எங்களுக்கு வேலை கலைப்பும் போகுது அந்த கூலையும் எங்களால் தாங்க முடியுது குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த வார்த்தை ஒரே கேள்வி கேட்டாங்க அதை குடிச்சா யூஸ் கேர் போதை ஆகுதா அதை குடிச்சா போதை இது கோதுமையால் செஞ்சா என்ன ஈச்சம்பழத்தால் செஞ்சா என்ன கோதுமையால் தானே கோதுமையால் செஞ்சா என்ன குடிச்சா போதை தருதா வருது ஹராம்ன்றாங்க. நிறைய பேர் பாவிக்காங்க யார சொல்லா அவ்வளோ பேரையும் திருத்த போக முயற்சி செய்யினாங்க. நிறைய பேர் பாவிச்சா நம்ம பாவிச்சிடலாமா எப்படி அவருடைய கதை எல்லாரும் பாவிக்கிறாங்களே லாரும் செய்கிறாங்களே எவ்வளோ பேர் பாவிக்காங்க எவ்வளோ பேர் பாவிச்சா தான் என்ன உலகத்தில் ஒன்றத்தை விட மற்றவனெல்லாம் பாவிச்சாலும் நீ என்ன செய்யணும் பாவிக்கக்கூடாது என்ன செய்யணும் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அவங்களுக்கு பிழைன்னு சொல்லணும் அவங்கள்ட்ட போய் போராடினாங்க அவங்கள்ட்ட போராடு அவங்கள்ட்ட போய் சொல்லு தப்பு என்று சொல்லு. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்களே. எவ்வளோ பெரிய ஒரு பழக்கம் இன்னைக்கு பரவிட்டு இருக்க தெரியுமா இது திட்டம் திட்டி நம்முடைய சமுதாயத்தின் முதுகெலும்பு நசுக்கப்படுறதுக்கான ஒரு வேலைங்க. இதை ஃபிக்ரி என்று சொல்கிறது சிந்தனை புரட்சி. இந்த முஸ்லீம் சமுதாயத்தை வெட்டி வீழ்த்த இயலாது. ஏன் தெரியுமா செத்தவன் போக மிச்சம் உள்ளவன் ஈமான்ல உறுதி அடைஞ்சி தான் இருப்பான். பள்ளி வாசலுக்குள்ள வரணாவண்டு பள்ளியை உடைச்சா அந்த சீசன்ல தான் பள்ளியில் நிறைய பேர் வந்து நிற்பான் ஏழுமண்டவாவோட இதுக்குள்ளேயே சாவறதுக்கு நான் ரெடி விளங்கிட்டா. முஹம்மது நபி சொன்னத்தான் அவன் எடுக்கிறானோ இல்லையோ ஆனால் முஹம்மது நபியை மதிக்கிறான். அதனால தான் டென்மார்க்கு கேலி சித்திரம் எழுதின உடனே அவன் தேசிய கொடியை ரோட்டில் போட்டு சாராயன் நேற்று குடித்தவன் இன்றைக்கு எரிக்கிறான். ஒரு உணர்வு இருக்குது. அதனால் இந்த கத்தியை எடுத்து துப்பாக்கி எடுத்து முஸ்லீம்களை இன சுத்திகரிப்பு செஞ்சு இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டவன் அடுத்தது சிந்தனை ரீதியான புரட்சியை கொண்டு வாரான். நீ முஸ்லீமாக இருந்துக்கிட்ட எரி ஆனால் உன்னால் இந்த இஸ்லாத்தை படிக்கவும் முடியாது நடைமுறைப்படுத்தவும் முடியாது அதுக்கு நான் சிந்தனை ரீதியாக என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படி என்று பல முயற்சிகளை கொண்டு வரான். அதில் ஒன்று இந்த போதை வஸ்து பாவனை. இந்த போதை வஸ்து பாவனையை இறக்கி விட்டோடனே நாங்கள் வெறும் தோதுகளாக ஒரு கோதுகளாகத்தான் மாறுவோம். ஒரு மனிதன் மனிதனாக இருக்க முடியாது அவன் வெறும் ஒரு காற்று நிரப்பின ஒரு பொம்மையாக தான் இருப்பான் அவனால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வேண்டிய டாக்டர்ஸ்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் இந்த போதை வஸ்து பாவனைக்கு பழக்கமானவர்களுக்கு இந்த டொப்போமைன் ஹோமோன் அதிகமாகும் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த போதை வஸ்து பாவனை அதிகமாகும் போது அவங்களுக்கு வந்து ஆண்மை கொஞ்சம் அதிகரித்த மாதிரி இருக்கும் அதிகரிக்கும் கொஞ்ச நாளைக்கு அதிகரிக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேலே மொத்தம் ஆண்மையே இல்லாமல் போகும். எல்லாம் இது அணையாக எனக்கிட்ட ஒரு சிலர் வந்து சரணடைஞ்சி நான் இதை பாவிச்சிட்டேன் இந்த ஹெரோயின் பாவித்தேன் இந்த தூள் பாவித்தேன் இந்த டெப்லெட் பாவித்தேன் இந்த கேஜி பாவித்தேன் இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது நீங்கள் என்ன கைட் பண்ணுங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்ட்டு வந்து நிற்காங்க. வந்தவங்க அல்லாக்கு பயந்து வரலை சத்தியமாக அல்லாக்கு பயந்து வரல. அந்த காரணம் என்ன தெரியுமா இப்போ வர வருஷமா என்னால் ஆம்பளையாக இருக்க முடியலை என் மனைவி என்னை விட்டுட்டு போவா போல இருக்குது தப்பு நடந்துடும் போல இருக்குது இதுக்காக வராங்க. இது விளங்க மாட்டேங்குது இந்த சமுதாயம் இதுக்கு எடிட் ஆயிட்டால் பேரில் தான் ஆண்களாக இருப்பாங்க அவங்க ஆம்பளைகளே இல்லை அதனால் சில விஷயங்களை கண்டுக்காமல் இருப்பாங்க. ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆண்மையை இழந்தால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வேசியாகுவாங்க அந்த சமுதாயம் நசுக்கப்படும். இன்னும் கொஞ்சம் காலம் போனால் என்ன நடக்கும் என்று தெரியலை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி மாப்பிள்ளை எடுக்கிறன்னு தெரியலை. ஏன்டா தங்க கட்டி அழகாக இருக்கிறான் மாப்பிள்ளை பார்த்தா பசுந்தரிக்கான் உதடு சிவந்து போயிருக்கு சிகரெட்டு குடித்த தடமும் கிடையாது சிகரெட்டு தான் குடிக்கல ஆனால் வேற ஒரு தூள் இழுத்துக்கிட்டு இருக்கிறான் வேற ஒரு புகையை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறான் வேறு ஒரு இன்ஜெக்ஷனை வேறு ஒரு டெப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறான் அவன் நல்லா சம்பாதிக்கிறான் க
கார் வச்சுக்கிறான், வீடு வச்சுக்கிறான், நல்லா தொழுகிறான், நல்லா இருக்கிறான், அது மட்டும்தான் அவனால் செய்ய முடியும். நம்ம பிள்ளைக்கு புருஷனாக இருக்கிற தகுதி அவனுக்கு கிடையாது. நிறைய பேர் கல்யாணம் முடிச்சுட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய கேஸ் என்னுடைய சர்வீஸில், என்னுடைய இந்த கவுன்சிலிங் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ள எத்தனை பெண்கள் வந்து முறையிட்டு இருக்கிறாங்க, என்னோட மாப்பிள்ளை வாழ்றாரு இல்லை, காரணம் அவர் தூள்பா வச்சுட்டு இருக்கிறாரு, கஞ்சாப்பா வச்சிருக்கார். இப்போ கூட நம்ம என்ன செய்கிறோம், சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு பேரை பார்த்துட்டோம், சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சிந்திச்சு பாருங்க. இது இன்றைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த தூள்பாவன் அந்த கேஜி பான், அதில் இந்த கேஜி இருக்குதே ரொம்ப மோசமானது. கண்டிப்பாக இது ஒரு கேஜி என்றால் கஞ்சா, கேஜி என்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும் கேரளா கஞ்சா என்றது தான் கேஜிங்கிறது. இந்த கேஜி ஒரு ஆள் பைத்தியகாரனாக, மென்டல் ஆக், கேஜி மென்டல் ஆக்கும், கிரோண்டியஸ் டெலிஷன் ஏற்படும் என்ற கொண்டு வருவாங்க. அதாவது திடீரென்று சின்ன பூந்துட்டு இந்த ஆளுக்குள்ளன்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு வரும், ஒரு ஒரு ஆள் கொண்டு வரார், ஒரு அவர் ஒரு பெரிய நல்ல அடிவிக்கெட், ஒரு ஒரு அந்த ஊரில் கொஞ்சம் மதிப்புள்ள ஒரு பெரிய ஒரு ஹாஜி, அவர் பெரிய ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு மதிப்புள்ள ஒரு பெரிய ஒரு ஹாஜி. அவர் மகன் திடீரென்று குழம்பிட்டான், என்ன குழம்பிட்டான்னா பள்ளியில் போய் சுபவுதோல போனவன் பள்ளியில் எழும்பி பயம் பண்ண தொடங்கிட்டான். சம்மந்தம் இல்லாமல் பயம் நடக்குது, ஆளை பிடிச்சி இழுத்து பேசி ரூமில் வச்சா வாப்பாவை கால் பண்ணி, ஹாஜி உங்களை மகன் இப்படி கதைக்கான் நெஞ்சு, அந்த பிடிச்சோன்னா எல்லாரையும் சொர்க்கத்தை கூட்டி பார்ப்பேன், எனக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து ஒஹி வருது, நான் மகுதியோ தெரியா, அடுத்த மகுதி நானா தான் இருக்கோங்கிறான். ஒரு ஆள் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு லொரி ஒன்று எடுத்தாரன், நீங்கள் பிஸ்னஸ் ஒன்றை செஞ்சுட்டு போங்க அப்படின்ட்டு. இதை சொல்கிறது கிரோண்டியஸ் டெலிஷன். இந்த முழு இலங்கை மூணே நாளைக்குள்ளே என்னால் இஸ்லாத்துக்கு எடுக்க முடியும். அமெரிக்கா ஜனாதிபதி இன்றைக்கு என்ன கூப்பிட்டுட்டு இருக்கார் பேச்சுவார்த்தைக்கு, நான் வந்து நினச்சா இன்னைக்கு வந்து உலக நாடுகளை போய் சந்திக்கலும், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், இதான் வந்து கிரோண்டியஸ் டெலிஷன். இப்படி பேசுகிறார், எனக்கு அது வருது இது வருது ஒகி வருது என்ற உலகத்துக்கு கைக்குள்ளே எல்லாம் இருக்குது, நான் நேரடியாக அல்லாவோட பேசுகிறேன், சிலர் நான் தான் அல்லா இப்படியெல்லாம் பேசுவாங்க, நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதை சொல்கிறது கிரேண்டியஸ் டெலிஷன். திடீர்னு இப்படி ஏன் போச்சு, என்னட்ட கொண்டு வராது அவர், ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக அபக்கம் என்ன நடந்ததுன்னு தெரியா, மகனை கொண்டாட அவரை வந்து மகன் அங்கே வச்சுட்டு நம்மளோட ஆஃபீஸுக்குள்ளே அவர் வந்து சொல்கிறார், இப்படி மகனுக்கு இப்படி ஆச்சு சார். அப்போ நான் கேட்குறேன், அவர் ஏதாவது பாவிச்சிருக்கிறார், இல்லைப்பா அந்த கே கே கஞ்சா ஏதாவது குடிச்சிருப்பாரா, போதை வசதி ஏதாவது. மகன் அவர் நம்மளோட கடையில், அவர் தான் கெஷியர், அவர் அஞ்சு நேரம் தொழுகிற கடையில் இருக்கிற இந்த கெட்ட கூட்டாளி மாதிரி கிடையாது, பாவனையும் கிடையாது, அடித்து சொல்லிட்டார் இவர். எனக்கு தான் தெரியுமே சிண்டம்ஸை வச்சா என்ன பிரச்சனைன்னு தெரியுமே, சரி அப்படி இருங்க மகனை கூப்பிடுங்கன்ட்டு மகனை கொண்டு வந்து முன்னுக்கு உட்கார வச்சாச்சு. வந்து இருக்கார் அப்படியே ரூமை பார்க்கார், பார்த்துட்டு சொல்கிறார், மொழி நான் உங்களோட ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி தரேன், இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து இதெல்லாம் ஃபுல்லாக அதுக்கெல்லாம் டைல்ஸ் பிடிச்சி ஒரு ஏசி போடுங்க நீங்கள். சரி சரி ஜெசாக்கல் லோகாய், உட்காருங்க இருங்க. அப்போ அவர்கிட்ட நான் முதல் கேட்ட கேள்வி தெரியுமா, நீங்கள் இந்த கடைசியாக பாவிச்சு எப்பன்னு கேட்டேன், பாவிக்கிறான்னு கேட்டால் இல்லைன்றான், நீங்கள் கடைசியாக பாவிச்சு எப்பேன் என்று கேட்டேன். போன வெள்ளிக்கிழமை பாவிச்சான், இப்போ தான் பாப்பா ஹோலர், அவர் ஹோலரார். அப்போ நான் கேட்டேன், இது எப்படி எங்கால் அது பழக்கம், அது ஒரு ஃப்ரெண்டு எப்படி பாவிப்பீங்க. நான் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை கடையை பூட்டினா அன்றைக்கு பாட்டி வைக்கிறேன், வெள்ளிக்கிழமை கடை திறக்கிறதுல தானே, இப்போ வெள்ளி வியாழக்கிழமை நைட்டு நாங்கள் பாவிப்போம். புறவு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா பாவித்தேன், புறவு டெய்லி பாவித்தேன், இப்போ பாப்பாவுக்கு விளங்குது. இப்படியே பாவிச்சு பாவிச்சுட்டு வந்து இந்த கேஜியில் தன்மை உண்டு, இந்த பாவிச்சு அந்த நிஷான் இறங்குறதுக்கு இடையில் இவங்க மலையில் நலைஞ்சா இல்லாதி தலையில் தண்ணி வாத்தா உடனடியாக அடிக்கும், உடனே அடிச்சிடும், அடித்தா அந்த அந்த மூளை அந்த உடம்பில் உள்ள டெம்பரேச்சர் மூளை உடம்பில் இருக்கிற அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு மூளை கொஞ்சம் வேலை செய்யணும். அந்த வேலை செய்யும்போது இந்த கஞ்சாடு நிஷானும் மூளைக்கு இருந்தோன்னா அது கெமிக்கல் இன்பேலன்ஸை கொண்டு வரும், அந்த டொப்போமீனுங்கிற ஹோமோன் வந்து அதிகமாகிடும், அது அதிகமானோன்னா சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ் அவுட், அவ்வளோதான், குழு பெரிய பிரச்சனை. அப்போ நல்லா பார்த்துருக்கேன் நான், என்கிட்ட வரக்கூடிய நிறைய கிளைண்ட்டுகளை பார்த்தீங்க, கஞ்சா குடிச்சிட்டு நீங்கள் குளிச்சிருக்கிறீங்க, மலையில் நனைஞ்சிங்க, ஸ்விம்மிங் பூலில் இறங்கியிருக்கிறீங்க, ஓகே உண்மை, அதை குணப்படுத்துகிற ரொம்ப கஷ்டம்,
அதை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இது செய்யாட்டி ஒரு கால ஒரு இடத்துல இவருக்கு அடிக்கும். இந்த டாக்டர்ஸ் மார் என்ன சொல்றாங்க தெரியுமா, மற்ற போதை வஸ்துக்கள் மெல்ல மெல்ல ஒருத்தரை கொல்லும், கஞ்சா ஒரு ஆள் அப்படியே மென்டல் ஆக்கும். இதனால என்ன நடக்கு தெரியுமா, ஒரு மனிதனுடைய ஈரல் பாதிக்கப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுடைய ஈரல் பாதிக்கப்படும், ஈரல் பாதிக்கப்பட்டால் ரத்தம் பழுதாகும், ரத்தத்தை சுத்திகரிக்கிறது ஈரல், ஈரல் அடித்தால் ரத்தம் பழுதாகும், ரத்தம் பழுதானால் அடுத்தது ஹார்டு, கிட்னி, கண்ணில் பார்வை மங்கும், மூளையில் இரத்த கசிவு ஏற்படும், உடம்புல இனி ஏகப்பட்ட நோய்கள் ஏற்படும். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சியினுடைய ரிப்போர்ட்டின் படி இலங்கையில் 15 வயசுலேருந்து 45 வயசுக்குட்பட்டவர்களின் அகால மரணங்களில் 99% போதை வஸ்து பாவனையாளர்கள். போதை வஸ்து பாவனையாளர்கள் எவ்வளவுக்கு இந்த போதை வஸ்து விற்பனை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா, 1981 May 22 முதல் 70 கிராம் ஹெரோயின் வேறு விலையில் பிடிக்கப்பட்ட முதல் பதிவு இலங்கை வரலாற்றில். இப்போ 100,000,000 கிலோ பிடிக்கப்படுது. 1 கிராம் ஹெரோயின் 500 பேர் பாவிக்கிற அளவுக்கு உள்ளது என்றால் எவ்வளவு அது விஷமானது, எவ்வளவு பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதை இறக்குமதி செய்து விநியோகிக்கக்கூடியவர்களை பின்னால் பெரும் பெரும் உயர்ந்த கைகளும் பெரிய பவர்ல உள்ளாக்களும் இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதை கண்டிப்பாக செய்யக்கூடியவங்க ஒரு சமுதாயத்தை மொத்தமாக சுத்திகரிக்கிறதுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏனோ தெரியல, இன்னைக்கு முழு இலங்கையிலே முஸ்லீம்கள்ட்ட மட்டும் இது அதிகமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய பிளான்ங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முஸ்லீம்கள்ட்ட அதிகம், முஸ்லீம் இளைஞர்கள் அதிகம், கடத்தல்காரர்கள் முஸ்லீம்கள், கைது செய்யப்பட்டவங்க முஸ்லீம்கள், பிடிக்கப்பட்டவன் குடித்தவன் வாங்கினவன் வித்தவன் அதிகம் அதிகம் முஸ்லீம்கள். என்ன காரணம், இது ஏதோ ஒரு சதி, இதையெல்லாம் ஏன் இவ்வளவுக்கு வளர விட்டு இருக்கிறோம், நம்முடைய சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, பேரண்ட்ஸ் என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்க, பாப்பா அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஸ்கூல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஸ்கூல்ல இது இது நடக்குது. ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் சொல்றார் ஸ்கூல்ல நடக்குது சார். அப்படியே எடுத்துக்கிட்டு போனா கிரவுண்ட்ல ஈவினிங்ல வந்து மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு ஸ்கூல்ல வித்துக்கிட்டு இருக்கிறான். இந்த வியாபாரம் எப்படி நடக்க தெரியுமா, விக்கிறவன் முகமும் அட்ரஸும் பேரும் வாங்குறவனுக்கு தெரியாது, ஒரு போன் ஒரு அக்கவுண்ட் நம்பர் எஸ்எம்எஸ்ல வரும், அந்த எஸ்எம்எஸ் அக்கவுண்ட் நம்பர் காசு போகும், காசு போட்டா இவர் கைக்கு எப்படியோ அந்த சாமான் வந்து சேரும். ரோட்ல போகக்குள்ள ஒருத்தன் அந்த கடையில் அந்த சிவத்தை ஷர்ட் போட்டவர்கிட்ட இதை கொடுத்துட்டு போவாம்பி என்று கொடுப்பான், அவனுக்கு என்னன்னு தெரியாது, இவனுக்கு ஆறு வந்தன்னு தெரியாது, போயிட்டே இருக்குது. என்னட்ட வந்தவங்க சொன்னது, நான் கேட்கணும் ஒரு 15 வயசு பொடியன் ஸ்கூல் பொடியன எப்படா நீ இதை எடுத்தா என்றதுக்கு, இல்லை ஒரு கூட்டாளி தந்தான் நல்லா இருந்துச்சு எப்படா எடுக்கிறேன், ஒரு நம்பர் தந்தான், நம்பருக்கு கால் பண்ணேன், எஸ்எம்எஸ் பண்ணினான், அக்கௌண்ட் நம்பரை போட்டான், அதுக்கு பிறகு அந்த நம்பர் வேலையில் வேற சிம்மில் இருந்து தம்பி உங்களோட கடைக்கு சாமான் கைக்கு சாமான் பேர் பாப்பாட கடைக்குள்ளே குந்திக்கிட்டு இருக்கேன் ஒரு பொடியை வந்து நிறுத்தி போட்டு போனேன் அவ்வளோ, அந்த பொடியனுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த சிம் மாறிடும், அவன்கிட்ட அந்த சிம் இருக்காது. இப்படி சிம்முகளை மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கிட்டு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கி, நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறது இல்லை, கையில் காசு கொடுக்கறதும் இல்லை, கையில் சாமான் கொடுக்கறதும் இல்லை. இதை உளவுத்துறையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த வருஷம் இந்த 2020 தொடங்கினதுக்கு பிறகு நிறைய பேர் இதில் கைது செய்யப்பட்டு தூக்கப்பட்டு இருக்கிறாங்க. வீட்டு ஊருக்குள்ளே சாமான் விற்கிற மாதிரி வரான், ஊருக்குள்ள பழைய உடுப்புக்கு புது பேஷன் தாரம் பண்ணுக்கிட்டு வந்த ஒரு குரூப் பிடிக்கப்பட்டுச்சு 7 பேர் கிழக்கு மாகாணத்தில். என்ன அவங்களுக்கு இந்த பழைய உடுப்புக்கு பேஷன் கொடுக்கறதுல ஒன்றுமே இல்லை, அதை செஞ்சுக்கிட்டு அந்த ஊரில் தங்கிக்கிட்டு அந்த சாமானை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி எல்லாம் வரோம் தெரியுமா, இப்படியெல்லாம் இந்த வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் தனி முஸ்லீம் தனிக்கிற முஸ்லீம்களுக்கு இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய இளைஞர்கள் ரொம்ப பாலா போயிட்டு இருக்கிறாங்க, படிப்புல வீக் ஆயிட்டு இருக்கிறாங்க, பலகீனமாயிட்டு இருக்கிறாங்க. ஆண்மையற்றவர்கள் ஆளுமையற்றவர்களாக இந்த சமுதாயம் மாறும். ஆளுமை என்ன தெரியுமா, நமக்கிட்ட வேலை செய்யறவனுக்கு வேலை சொல்ல கூட நமக்கு பயம் பாடுற அளவுக்கு நம்முடைய ஆளுமை இல்லாம போகும். நமக்கு கடன் தர வேண்டியவனை கண்டா நாம ஒழிக்கிற நிலைமை வரும், அதான் ஆளுமையற்ற தன்மை. என்ன நினைக்கானோ அப்படின்னு, அப்ப ஆளுமை இல்லாட்டில் ஒரு லீடர்ஷிப் இருக்காது, லீடர்ஷிப் இல்லாட்டி அவர் அரசியல் தலைவராக முடியாது, ஒரு அதிகாரியாக முடியாது, ஒரு கம்பெனி நடத்த முடியாது, ஒரு கடை செய்ய முடியாது, ஜஸ்ட் ஒரு புருஷனா இருக்க முடியாது. ஆளுமை இல்லை, அடுத்தது ஆண்மை இல்லை, ரெண்டுமே இல்லாட்டி
அவர் நசுக்கப்படுகிறார். நசுக்கப்பட்ட சமுதாயம் நாம ஆனால் என்ன நிலைமை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வளர்ந்து வரும் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கு. இதுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம பங்களிப்பு செய்யணும். நம்ம எல்லாருமே இதில் பங்களிப்பு செய்யணும். எல்லாரும் நம்முடைய வீட்டுக்குள்ள உலகத்தை திருத்துற எப்படி, நாட்டை திருத்துற எப்படி என்று சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கவிதை ஒருத்தன் எழுதுகிறான், நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் அப்படி என்று கனவு கண்டேன், நடக்கலை. அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வாலிபன் ஆனபோது நம்முடைய நாட்டை மாற்ற வேண்டும் அப்படி என்று சொல்லி நான் கனவு கண்டேன், நடக்கலை. கொஞ்சம் வயசாகி திருமணம் முடித்து குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நம்ம குடும்பத்தை மாற்ற வேண்டும் என்று கனவு கண்டேன், அதுவும் நடக்கலை. நான் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தான் உணர்ந்து கொண்டேன், நாம மாறி இருக்கலாமே அப்படி என்று. அவ்வளோ ஒரு கவிதை, நாம மாறி இருக்கலாமே. நம்ம குடும்பத்தை, நம்ம வீட்டை நம்ம பார்ப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய சூழலை பார்ப்போம், நம்முடைய வீட்டை பார்ப்போம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்லிட்டாங்க, மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி என்றாங்க. நீங்கள் பாவத்தை கண்டால் கையால் தடுங்கன்னாங்க. முதல்ல மாற்றம் நமக்குள்ளே இருந்து வரட்டும். ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் ஆரோட பழகுறாங்கங்கிறத கவனிக்கணும். ஏன் லேட் ஆகுறாங்க, ஏன் ஒரு மாதிரியாக இருக்காங்க. முதல்லலாம் சிகரெட்டு குடித்தவனை கண்டுபிடிச்செல்லாம் வாய் நாரும் உதடு கறுக்கும், வீடி குறை கிடக்கும், நெருப்பு குச்சி கிடக்கும். இப்போ ஒன்றுமே இருக்காது, நல்ல சிவசிவன்னு சிவந்த உதடு தான் இருக்கும், வாசம் ஒன்றுமே வராது. துடிப்பாக இருந்தவன் அமைதியாகுவான், அப்போ நம்ம இன்னும் சந்தோஷப்படுவோம். ஆனால் துடிப்பாக இருந்த போது அவன் தூள் பாவிக்கல, அமைதியான போது அவன் தூள் பாவிச்சிருக்கான். தூள் பாவிக்காதவனுக்கு மீனை கொடுத்தாமல் உறச்சி வந்தல்லையாம்பா, ஆக்கி வச்சா பொறிச்சிருக்கலாம் என்று சண்டோடிப்பான், எனக்கு இது வேணாம்பா. இது சும்மா இருக்கிறவன் நிலைமை. தூள் பாவிச்சவன் எப்படி தெரியுமா, கறி இல்லைடா ரொட்டி வண்டி சாப்பிட்றேன், ஆ சரி அதுவும் இல்லைடா, ஆ சரி நான் சும்மா படுத்துக்கிறேன், வாரையா ஆ நிற்கிறையா ஆ என்ன கேட்டாலும் ரொம்ப அமைதியாக. பொம்பளைகளை எடுத்து பார்க்க மாட்டான், கலைஞ்சாலும் சுத்த மாட்டான், ஓட மாட்டான், சின்ன பேச்சு கிட்டுட்டு இருப்பான், வாண்டா வாவான், அள்ளண்டா அள்ளுவான், வேலை செய்ய என்ன செய்வான், அமைதியாக இருப்பான். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, தண்ணி ரொம்ப குடிக்கானா, சாப்பாட்டுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்காதா, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், பொக்கெட்டை பாருங்கள், பேக்கப் பாருங்கள். ஒரு ஆள் ஒரு பேரன் சொல்கிறாரு, சுங்கியம் இருக்குது பேப்பரை காணல, சுங்கியத்தை வேண்டிக்கான், சுங்கியம் கிடக்குது மேசையில் பேப்பரை காணல, அவனுக்கு அந்த பேப்பர் தான் தேவை. அந்த பேப்பர் ஈய பேப்பருக்கு மேலே தான் அந்த தூளை வச்சுட்டு கீழே அப்படியே நெருப்பை பிடிச்ச உடனே கொஞ்சாண்டு புகை வரும், 2000 ரூபாட புகை, ஒரு இழுவே 2000 ரூபா முடிஞ்சு. ஒருத்தன் மாறான், எனக்கு ஆண்மையே இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு ஒருத்தன் வந்தான், என்னடா செஞ்சேன் தூள் இழுக்கிறான், எவ்வளோடா 2000 ரூபா இந்த ஏதுறவனுக்கு காசு, நான் வேல்டிங் வேலை செய்கிறேன், 3000 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு, 2000 ரூபா தூளுக்கு, 1000 ரூபா வீட்டுக்கு, கொண்டாடி பிள்ளை அவனுக்கு எல்லாம் சேர்த்து 1000 ரூபா, காலையில் அப்படி சுண்டி விடுறதுக்கு ஒரு 2000 ரூபா, சில நாளையில் 2 தடவை இழுப்பேன், பொஸ்ஸிக்கிட்ட கடன் வேண்டுவேன், முதல்ல பொஸ்ஸிக்கிட்ட 2000 ரூபா வேண்டி தூளை அடிச்சுக்கிட்டு தான் வேலைக்கு போவேன், பொல்லாக இப்படி சொல்கிறான் அவன். என்ன வாழ்க்கை, எவ்வளவு காசை இழந்திருக்கிறான், எவ்வளவு கோடியை இழந்திருக்கிறான். தூள் குடிக்கிறவன் அந்த தூளு கொடுத்த காசை ஒரு கல்லிலையும் மண்ணிலையும் போட்டிருந்தா ஒரு மாளிகை எழும்பி இருக்கும், ஒரு வீடு கட்டியிருக்கலாம், ஒரு காரு வாங்கியிருக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க, நம்ம நம்முடைய குடும்பத்தை பார்க்கணும், நம்ம பிள்ளைகள் எல்லாம் செக் பண்ணணும், எப்படி இருக்கிறான், ஆரோட பழகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஏரியாவில் சந்தேகமான இடங்களை உடனே நம்ம பகுதியில் இருக்கிற போலீஸில் அதுக்கென்று ஒரு பிரிவு இருக்குது, போய் நம்பர வேண்டி எடுத்துக்கோங்க, அது அறிவிச்சுடுங்க. என்னமோ இந்த வீட்டுக்கு 4 பேர் வந்து போகிற மாதிரி இருக்குது சொல்லுங்க, விக்கிரவன் நம்புறவன் தான் சோனகன் தானுங்கிறதுக்காக காட்டி கொடுக்காம விட்டுறாதீங்க, காட்டி கொடுங்க. அவன் எவ்வளவு பெரிய நெருங்கினன், சொந்த நானாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், நேரடியாக போய் தம்பி சொல்லி பாருங்க, கேட்கலையா காட்டி கொடுத்துடுங்க. இவன் தம்பிகளானா முஸ்லீம் சோனகன் தாடி மீசன்னு பார்க்காதீங்க, அவனால் நம்ம சமுதாயம் அழியுது. நாளைக்கு நம்ம பிள்ளைகளை இந்த தெருவில் தானே நடமாட விடணும். பயமா இருக்குது சகோதரர்களை, உள்ளாகி பயமா இருக்குது. இருக்கிற பிள்ளைக்கு எப்படி பொண்ணு எடுக்கிற, எப்படி மகளுக்கு மாப்பிள்ளை எடுக்கிறங்கிறது பயமா இருக்குது. எப்படி போய் நுழைஞ்சு பார்க்கறது, ஏழாவது இந்த பல்லுக்கடையில் தூள் வைக்கிறவனை கண்டுபிடிக்கலாம், உதட்ட இழுத்தா தெரியும், அதுவும் ஒரு போதை வஸ்து, போயில வச்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த உதட்ட இழுத்து வைக்கிறான்,
அத அவனு பார்த்தா தெரியும். மத்த பெரிய ஹீரோயின் பாவனைகளை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா பிளட் டெஸ்ட் இல்ல ஏழும். பிளட் டெஸ்ட்ல அவர் என்ன பாவிச்சுக்க, எவ்வளவு நாளா பாவிச்சுக்க, என்ன வகை பாவிக்காருண்டு அதுக்கண்டு ஒரு டெஸ்டிங் இருக்குது. கண்டிப்பா சில கல்யாணங்கள் நடத்துறதுக்கு முன்னால மாப்பிள்ளோட பிளட் சாம்பிள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. கண்டிப்பா செய்யணும், கோவிக்காதீங்க. நிலைமை சீரில்லை, கொஞ்சம் ரத்தம் தாங்கண்டு வேண்டித்தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். வேணும்டா, கை சேதம் கடைசியில வரக்கூடாது. அந்த அளவுக்கு நிலைமை போ, அவ்வளவு பேர் பாவிக்கிறான், மெஜாரிட்டி அதிகமாக பாருங்களேன். ஒரே ஸ்கூல்ல மூணு கிளாஸ், அதுல ஒரு கிளாஸ்ல முழுசா பாவிக்கிறான், ஒரு கிளாஸ்ல ரெண்டு பேரை தவிர மத்த எல்லாம் பாவிக்கிறான். மத்த கிளாஸ்ல அவனுக்கு கவுண்டிங் தெரியாது என்றால் அதுவும் அதிகம் தான் என்றால் எவ்வளவு பேர் தூள் பாவிக்காங்க. மூணு சேர் மாதிரி சேர்ந்து கூட பாவிக்காங்கண்டா, எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சீர்கேடு நடத்துக்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு பாருங்க, இதை தடுக்கணும், இதை இல்லாமக்கணும், இதை அழிக்கணும். நம்ம தயவு செஞ்சு, நமக்கு தெரிஞ்ச இடங்களில் வியாபாரம் நடக்குதா காட்டி கொடுப்போம், சந்தேகமா இருக்குதா காட்டி கொடுப்போம், நம்ம பிள்ளைகள் பாவிக்குதா நிறுத்துவோம். பாவிக்க கூடியவங்க தயவு செஞ்சு இதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, இது உங்களுடைய எதிர்காலத்தை எவ்வளவுக்கு நசுக்குமேங்கிறத உணர்ந்துக்கோங்க. தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க, உங்களோட ஆண்மையை இல்லமாக்கும். ஆம்பளையாவே இருக்கல்லாட்டி நம்ம வாழ்ந்து அறி வேலை இல்லை, ஆண்மையையும் ஆளுமையும் இல்லாமாக்கும். நோயை அதிகரிக்கும், ஈரலை கெடுக்கும், இரத்த கசிவு ஏற்படும், மூளையில் இரத்த கசிவு ஏற்படும், பாரிய நோய்கள் ஏற்படும், திடீர் மரணங்கள் சம்பவிக்கும். இதை நிறுத்துவோம். நம்மளால் நம்முடைய சமுதாயம் அழியும், நம்முடைய சமுதாயம் சீர்கட்டு போகும். அதை நிறுத்துவோம். இதை நிறுத்தினா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தூக்கம் இல்லாமல் போகும். புதுசாக பழகினவங்களுக்கு பாவிச்சாதான் தூக்கம் இல்லாமல் போகும், அதே பழையினா நிறுத்தினா தூக்கம் இல்லாமல் போகும். தலையிடி வரும், உடம்பில் கடுமையான பெயின் வரும், வயிற்று வலி வரும், கடுமையான ஒரு சித்திரவதையான ஒரு நிலைமை. இதை நிறுத்தினா என்ன செய்யும், ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக நிறுத்தின ஆக்கள் என்ன வாங்கன்னா, அந்த வேதனை தாங்க முடியாமல் திரும்ப பாவிக்கிறாங்க. தயவு செஞ்சு அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் தான் கொஞ்சம் தாண்டிட்டீங்கன்னா சரி. அதுக்கு நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு டாக்டரை சேனல் பண்ணுங்கள், ஓப்பனாக சொல்லுங்க, நான் இன்ன ரகம் பாவித்தேன், இதைத்தான் பாவித்தேன், இவ்வளோ காலம் பாவித்தேன், எனக்கு நீங்கள் வந்து கைட் பண்ணணும்னு சொல்லுங்கள். அவர் ஒரு டேப்லெட் தருவார், டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் தருவாங்க. அந்த டேப்லெட்டை வந்து பாவித்து பாவித்து அதில் தோசை குறைச்சி குறைச்சி கடைசியாக முடிக்கணும். அடுத்தது ஹோமோ வாட்டர், ஹோமோ வாட்டர் கடையிலையும் வாங்கலாம், நீங்கள் வீட்டிலையும் செய்யலாம். அரை கிலோ ஹோமோ வாட்டரை வேண்டி 3 லிட்டர் தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு அது 1 லிட்டர் தண்ணி ஆகும் வரைக்கும் அதை சூடாக்கி அதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஹோமோ வாட்டர் ஒரு கிளாஸில் விட்டு அது ஃபுல்லாக திரும்ப நல்ல பச்சை தண்ணியை விட்டு கலக்கி டெய்லி ஒவ்வொரு கப் தண்ணி ஹோமோ வாட்டரில் கலந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. ப்ளம்ஸ் அடிக்கடி, ஒரு நாளைக்கு ஒரு 8-9 ப்ளம்ஸ் அடிக்கடி ப்ளம்ஸ் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இதில் வெறுப்பு உண்டாகும், இதை விட்டத்தில் இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு உடம்பில் நீங்கி போகும். கண்டிப்பாக இதை பாவித்தவங்களுக்கு பிளட்டில் ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அவங்க வந்து முருங்கையில் ஈச்சம்பழம், ஃப்ளம்ஸு, பாதாம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு அந்த ஹீமோக்ளோபினை கொஞ்சம் என்ன செய்யணும், அதிகரிக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு சோம்பறித்தனம், சோர்வுத்தனம் ஏற்படும், அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ரத்தத்தை சுத்திகரிக்கணும், நச்சீரகத்தை அவிச்சு தண்ணி குடிக்கணும். நச்சீரகத்தை கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் எடுத்து அதை விட்டு அவிச்சு அந்த தண்ணியை டெய்லி குடிச்சிக்கிட்டு வந்தால் நம்முடைய ரத்தம் என்ன செய்யும், சுத்திகரிக்கும். பிளட்டில் உள்ள அந்த அலர்ஜிக், அதான் உடம்பில் ஏற்படுற அலர்ஜிக், இந்த நச்சீரகத்தை அவிச்சு தொடர்ந்து என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும். சரியான இதை பாவித்தவங்களுக்கு பயங்கர டயர்டாக இருக்கும், சும்மா இவ்வளோத்திலேருந்து அவ்வளோத்த போய் வந்தாலே பெரிய ஒரு மடுவெட்டி போட்டு வந்த மாதிரி ஒரு டயர்டு டயர்டு ஒன்று வரும், பயங்கர டயர்டு. ஏ அவங்களோட ஈரல் வந்து வீக்காக இருக்குது, ஹார்ட் வந்து வீக்காக இருக்குது, அதனால் பயங்கர டயர்டு, மூச்சு வாங்கி இழைக்கும், மூச்சு மாதிரி ஆஸ்துமா மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். பயப்பட தேவையில்லை, நச்சீரகத்தை அவிச்சு தண்ணி குடிங்க, ஒரு டாக்டரை கைடில் இருங்க, கொஞ்ச நாளைக்கு டேப்லெட் பாவிக்க வேண்டி வரும், கையை கட்டுங்க, சூழலை மாற்றுங்க, சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுகளை மொத்தமாக துண்டிங்க. உங்களுக்கு யார் பாவிக்காங்கன்னு தெரியுமோ அவங்கள தயவு செஞ்சு காட்டி கொடுங்க. உங்களுக்கு யார் இதை பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு தெரியுமோ தயவு செஞ்சு அதை காட்டி கொடுங்க. இந்த சமுதாயத்துக்கு நம்ம தவறு செஞ்சுட்டு திரும்பி வந்து திருந்தி வந்து திருப்பி
ஒப்பி கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் ஒரு நல்லது நடக்கணும் என்றால் நீங்கள் காட்டி கொடுக்கறதால நடக்கும். நாளைய சமுதாயம் நிம்மதியாக வாழ வேண்டும், இந்த இலங்கை திருநாடு போதையற்ற ஒரு திருநாடாக மாற வேண்டும் என்றால் நம் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது ஒரு இஸ்லாமிய நினைத்தா செய்ய முடியும். இஸ்லாமிய சமுதாயம் இதை ஒழிச்சு கட்டிச்சு என்று இந்த உலகம் பேச வைக்கணும். நம்ம கண்டிப்பாக செய்யணும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.